தலைவர் ஜெயக்குமார் தனசிங் ஏறுந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட விவகாரம். மூன்று தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாக நெல்லை எஸ்பி சிலம்பரசன் தகவல். தேசிய கட்சியின் மாவட்ட பொறுப்பாளரை சடலமாக மீட்கப்பட்டது சட்ட ஒழுங்கு சீர்கேட்டின் உச்சம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தன் உயிருக்கு ஆபத்து என புகார் அளித்த போதே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். காவல் நடவடிக்கை எடுத்திருந்தால் காங்கிரஸ் நிர்வாகி சடலமாக மீட்கப்பட்டிருக்க மாட்டார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. சாமானிய பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு குறித்த கேள்வி பலமாக எழுகிறது. மறைந்த காங்கிரஸ் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் புகாரில் குறிப்பிட்டுள்ள அனைவரிடமும் விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் உயிரிழந்த விவகாரத்தில் கட்சி ரீதியாக விசாரணை நடத்தப்படும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வம் பெருந்தகை தகவல். காவல்துறை சுதந்திரமாக விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வறுமையில் வாழ்ந்த தனக்கு ஏழை மக்களின் கஷ்டம் என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும் என பிரதமர் மோடி பேச்சு. தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தின் அடிப்படையில் தான் கடந்த 10 ஆண்டுகளில் பல மக்கள் நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாக ஜார்க்கண்டில் பிரச்சாரம். தமிழகம் முழுவதும் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க போர்க்கால நடவடிக்கை தேவை. தமிழக அரசுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வேண்டுகோள். பழுதடைந்த பேருந்துகள் அனைத்தும் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இதுவரை 13,529 பேருந்துகள் சரி செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழகம் தகவல். விழுப்புரத்தில் பிசியோதெரபி செய்ய வந்த கல்லூரி மாணவியிடம் தவறாக நடந்து கொண்ட மருத்துவர் சந்தோஷ்குமாரை மாணவியின் உறவினர்கள் தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக மருத்துவர் சந்தோஷ்குமார் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.